குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் செகண்ட் சம் இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிஸ் கொடுத்துட்டாங்க ப்ரூவ் தட் ஏ இன்ட்டு அஜிஏ இஸ் ஈக்குவல் டு டிடர்மினட் ஏ இன்ட்டு ஐ இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஆல்சோ ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் ஏ ஏ இன்வெர்ஸ் இதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பண்ணிக்கணுமா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஏவை எடுத்து எழுதிக்கலாம் ஒன் த்ரீ த்ரீ ஒன் ஃபோர் 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 த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் ஏ எடுத்து ஃபஸ்ட் நம்ம எழுதிவிட்டோம் எழுதியாச்சா நெக்ஸ்ட்டு நம்ம இது ஏ இருக்குது அர்ஜியே வேணும் த்ரீ பை த்ரீக்கு இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் டூ பை டூக்கு அர்ஜிஏ அப்படின்னு பார்த்தோமா இப்போ த்ரீ பை த்ரீக்கு அர்ஜிஏ எப்படி அப்படிங்கிறது அப்படின்னா டூ பை டூக்கு நீ ஏஜியே போடாமையே அர்ஜியே போட்டுடலாம் த்ரீ பை த்ரீக்கு முதல்ல ஏஐஜி போட்டு தான் போட போகிறோம் அதை கோபேட்ரு எழுதணும் எப்படி அப்படின்னா அந்த சைடில் ரஃப் இது மாதிரி தான் எழுதணும்

இது ஆர் டூலேருந்து வரும் இது ஆர் த்ரீலேருந்து வரும் இது ஆர் ஒன்னு இது மறுபடியும் ஆர் டூ ஆர் த்ரீ சாரி ஆர் டூ ஆர் த்ரீ ஃபர்ஸ்ட்டில் இந்த மறுபடியும் வந்துடணும் ஆர் ஒன் ஆர் டூ அப்படி வந்துடணும் சரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் மைனஸ் எப்பவுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் போடுவோம் மைனஸ் த்ரீ த்ரீ சார் நைன் அதே மாதிரி த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் ஒன் த்ரீ இஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அடுத்தது நைன் மைனஸ் டுவெல் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ அடுத்தது த்ரீ மைனஸ் த்ரீ அடுத்தது த்ரீ த்ரீ சார் நைன் மைனஸ் டுவெல் அடுத்தது த்ரீ மைனஸ் த்ரீ அடுத்து ஃபோர் மைனஸ் த்ரீ இது இருக்கா இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா அதுதான் கோஃபேக்ட்ரு மேட்ரிக்ஸ் ஏஐஜி எப்படி சிம்பிளி பண்ணுறதுனா சிக்ஸ்டீன் மைனஸ் நைன் செவன் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இந்த மாதிரி இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனது தான் இந்த கோஃபேக்ட்ரு மேட்ரிக்ஸ் அஜிஐ என்ன சொல்லியிருக்கணும் நம்ம கோஃபேக்ட்ரு மேட்ரிக்ஸ்லேருந்து அஜிஎஸ் ஈக்குவல் டு ஏஐஜி ட்ரான்ஸ்போஸா ஈக்குவல் டூ இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுங்க செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இதில் சி ஒன்னாக இருந்தால் நீ ஆர் ஒன்னாக எழுதிக்கும் மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ சி டூவாக இருக்குது நீ ஆர் டூவாக எழுதிக்கும் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் சி த்ரீயாக இருக்குது ஆர் த்ரீயாக எழுதிக்கும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு ஓகே இப்போ அஜியே ரெடி இப்போ நம்ம எது மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஏவையும் அஜிஆையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ இப்போ ஏ இன்ட்டு அஜியே ஈக்குவல் டு ஏதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருவோ அதான் ஃபஸ்ட் எழுதணும் ஏ உங்கள் மேட்ரெக்ஸ் இங்கே எழுதிக்கோ கொஸ்டினில் கொடுத்தது அஜிஏங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்கே எழுதியாச்சா எப்படி இந்த ரெண்டு மெட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணுறதுனா ரோபை காலம் மெத்தடு ரோபை காலம் மெத்தடை போடும்போது இன்ட்டு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மைனஸ் நம்ம போடக்கூடாது அதில் என்ன சைன் வருதோ அந்த சைன் அப்படி தான் போடணும் இப்போ நம்ம என்ன ஆர் ஒன்று சி ஒன்று மல்டிபிளை பண்ணலாமா அதாவது ஃபஸ்ட் நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் செகண்டுக்கு செகண்டையும் தேர்டுக்கு தேர்டையும் மல்டிபலை போடணும் ஒன் இன்ட்டு செவன் செவன் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ அடுத்தது அதே ஆர் ஒன்று சி டு கூட ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அடுத்தது ஆர் ஒன் சி த்ரீ கூட மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் த்ரீ ஓகே இப்போ ஆர் ஒன் எடுத்துக்கிட்டு சி ஒன் கூட சி டூ கூட சி த்ரீ கூட இன்டூ பண்ணியாச்சா இப்போ ஆர் டூ குவா ஒன் இன்ட்டு செவன் செவன் மைனஸ் ஃபோர் ப்ள மைனஸ் த்ரீ அடுத்தது ஆர் டூ சி டூ ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அடுத்தது ஒன் ஃபோர் த்ரீ எடுத்துக்கிட்டு ஆர் டூ எடுத்துக்கிட்டு சி த்ரீ ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஓகேவா இப்போ இதே மாதிரி ஆர் த்ரீ எடுத்துக்கிட்டு சி ஒன் கூட மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும் ஆர் த்ரீ எடுத்துகிட்டு சி டு கூட மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும் ஆர் த்ரீ எடுத்துக்கிட்டு சி த்ரீ கூட மல்டிபிள் பண்ணி இங்க எழுதணும் ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னா ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன்னு கிடைக்கிது இதை சிம்பிளிஃபை பண்ண இப்போ செவன் மைனஸ் சிக்ஸ் ஒன்னே இது மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீயும் ஜீரோ ஆயிரும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ ஆயிரும் இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஒன் ஜோ ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது இது வந்து ஈக்வஷன் ஒன்னுன்னு வச்சிக்கலாம் அடுத்து இதெல்லாம் டெட்டர்மினு ஏன்னு அப்படிமா டெட்டர்மினுட் ஏ ஈக்குவல் இந்த சைடில் நம்ம டெடர்மினட் போட்டோம் ஏவுக்கு இங்கே மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம் இங்கே டெடர்மெனும் ஒன் த்ரீ த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் போட்டுருக்கா இது ஆர் ஒன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு அதாவது வேல்யூ ஒன் இன்ட்டு 0 0 ரோ காலத்தை கேன்சல் பண்ணால் சிக்ஸ்டீன் மைனஸ் நைன் அடுத்து ரெண்டாவது எமக்கு ஆப்போசிட் சைன் போடணுமா மைனஸ் த்ரீ இன்ட்டு கேன்சல் பண்ண போனால் ஃபோர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபோர் ஒன் இன்ட்டு செவன் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீனு ஒரு மல்டிபிள் பண்ணால் அப்போ ஆன்சர் ஒன்று இதோட வேல்யூ டிட்டர்மினிட் ஏ நம்ம நெக்ஸ்ட்டு டிட்டர்மினட் ஏ கூட ஐய மல்டிபிள் பண்ணணுமா ஐநா என்ன டிட்டர்மினிட் ஏவோட வேல்யூ ஒன்று ஐனா ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் எதாவது இன்ட்டு பண்ணாலும் அதே தான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் இது ஈக்வேஷன் நம்பர் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வீக்கெட் ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்கிறனால ஏ இன்ட்டு அஜே இவ்வளோ டிட்டர்மினிட் ஏ இன்ட்டு ஐ தென் ஃபைண்ட் ஏ இன்வெஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஏ இன்வெஸ்க்கு ஃபார்ம் என்ன ஒன் பை டிட்டெர்மினிட் ஏ இன்ட்டு அஜ்ஜே டிடர்மென்ட் ஏவோட வலியுறு கண்டிப்பா நாட்டுக்கோடு ஜீரோ தான் இருக்கும் நம்ம டிட்டர்மென்ட் வலியுறுத்தி தான் பிடிச்சோம் நம்மளுக்கு ஒன்று வந்துச்சு ஓகே அதனால் அப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ ஒன் பை ஃபார்மில் எழுதி ஃபார்மல சுற்றி பண்ணுங்க ஒன் பை டிடெர்மினட் ஏவோட வலியு ஒன்று அஜியை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அதை எடுத்துக்கிங்க எழுதிடுங்க ஒன் பை ஒன்று ஒன்று ஒன் இன்ட்டு த மேட்ரிஸ் மேட்ரிஸ் தான் அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிருங்க இதுதான் ஏ இன்வெர்ஸ் ஓகே தேங்க்யூ